நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான நாஞ்சில் நாடன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நாஞ்சில் நாடனின் படைப்புகளில் நகைச்சுவையும் சமூக விமர்சனமும் அளப்பரிய கருணையும் இழையோடுவதை வாசிக்கக்கூடிய வாசகர்களால் தரிசிக்க முடியும். இவரது மிக முக்கியமான அடையாளம் நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்கிலான எழுத்து நடை. வட்டார வழக்கில் உள்ள சொற்களில் பொதிந்து கிடக்கும் பண்பாட்டு கூறுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் பயணிக்கும் இவரது எழுத்துக்களை வட்டார எழுத்து என்ற வட்டத்திற்குள் அடைத்து வைக்கும் விமர்சனமும் வைக்கப்படுவதுண்டு. கம்பராமாயணத்தில் இவருக்குள்ள ஆழமான ஈடுபாட்டை கம்பராமாயணம் குறித்த கட்டுரை தொகுதியான அம்பரா தூணியில் காண முடியும். மரபு இலக்கியத்தில் இவருக்குள்ள தேர்ச்சி, அதனை நவீன இலக்கியத்தோடு புகுத்தக்கூடிய பாணி என சொற்களின் காதலனாக அறியப்படுகின்றார் இந்த தமிழ் நாடன். தலைகீழ் விகுதங்கள் இவரது முதல் நாவல். இந்த நாவலை இயக்குனர் தங்கர்பச்சான் சொல்ல மறந்த கதை என்ற பெயரில் திரைப்படமாக்கியுள்ளார். இவரது வசனங்கள் இயக்குனர் பாலாவின் பரதேசி படத்திற்கு கூடுதல் வலு சேர்த்தன. தெய்வங்கள், ஓநாய்கள், ஆடுகள் என்ற சிறுகதை தொகுதி சிறுகதை உலகில் பலரால் பாராட்டப்பெற்ற படைப்பாகும். சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதை தொகுதிக்கு 2010 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. நவீன தமிழ் இலக்கிய உலகில் ராஜநடை போடும் இந்த நாஞ்சில் நாயகன் தமிழ் சமூகத்தை, தமிழர்களின் உளவியலை, விமர்சனங்களில் உள்ள அரசியலை, சினிமா ஏற்படுத்தியிருக்கும் எதிர்மறை தாக்கங்களை எழுத்தாளனுக்கே உரிய அறச்சீற்றத்தோடு பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். தமிழ் இலக்கிய உலகத்தில் ராஜவீதியில் பவனி வரக்கூடிய தமிழின் மிக முக்கியமான படைப்பாளி திரு நாஞ்சில் நாடன் அவர்களோடு தான் பேசும் தலைமை பயணிச்சிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் தமிழ் சமூகம் சார்ந்து, தமிழ் பண்பாடு சார்ந்து, அவருடைய எழுத்துலகம் சார்ந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். சார், உங்களுடைய எழுத்துக்கள் சார்ந்து பேசுகிறப்ப நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்கு, அதற்குள் புதிந்திருக்கிற பண்பாடுகள்னு நிறைய பதிவு செய்திருக்கிறீர்கள். அதுவே உங்களுடைய பலமாகவும் பார்க்கப்படுது. அதே தருணத்தில் இன்னொரு விதத்தில் வட்டார வழக்காக சுருக்கியும் பார்க்கப்படுது. உங்கள் எழுத்துக்கள் சாதிய பெருமிதங்கள், சுயசாதி பெருமிதங்களை உயர்த்தி பிடிக்குது அப்படின்ற விமர்சனமும் உள்ளாக்கப்பட்டது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வட்டார வழக்குங்கிற சொல்லாடல் வந்து அறிஞர்களும் பேராசிரியர்களும் சூட்டிய ஒரு சொல். பிரதேசம் சார்ந்து மொழிக்குள்ள வேறுபாடு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். என்கிட்ட ஒரு மொழி இருக்குது. நான் நாஞ்சி நாட்டில் பறந்து வளர்ந்தவன், 27 வரைக்கும் அதில் வாழ்ந்தவன், அந்த நினைவுகளோடு மிச்ச நாட்களையும் வாழ்ந்து கொண்டிருப்பவன். நான் எழுத வருகிற போது எனக்கு பரிச்சயமில்லாத அகிலன் பயன்படுத்திய ஒரு மொழியை, மூவா பயன்படுத்திய மொழியை, ஜெயகாந்தன் பயன்படுத்திய மொழியை, ஜானகிராமன் பயன்படுத்திய மொழியை நான் எதுக்காக பயன்படுத்தணும்? இங்கே நீங்களே குறிப்பிட்டு சொல்லுறீங்க, தமிழ் சமூகத்தில் எல்லா நிலைகள்லையும் ஒரு விவாதம், ஒரு உரையாடல் நடக்குது. எந்த இடத்தில் முற்று பெறுகிறதுனா ஜாதிய ரீதியான விமர்சனத்தோடு அது முடிஞ்சிருது. நான் எல்லா நிலைகள்லையுமே அதை பார்க்குறேன். ஒரு படைப்பாளியாக அந்த தமிழ் சமூகம் சாதியை பார்க்குறத எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் ஒரு நூல் எழுதினேன், நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் வாழ்க்கை, காலம் நிகழ்த்திய மாற்றங்கள். 120 நூல், காலச்சோடு பதிப்பகம் வெளியிட்டது, 8 வந்திருக்கு. பக்தவசல பாரதின்னு ஒரு மானுடவியல் அறிஞர் இருக்கார், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். அவர் வந்து மானுடவியல் பற்றி செய்யப்பட்ட, தமிழில் செய்யப்பட்ட முதல் பதிவு இது. இதுபோல் எல்லா கம்யூனிட்டி பற்றியும் விஞ்ஞானபூர்வமாக பதிவும் நூலும் வேணும் அப்படிங்கிறாரு. இது நான் ஜாதியினுடைய பெகுமானம் காரணமாக நான் இதை எழுதலை. என் ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறதோ அதன் மீது இருக்கிற மதிப்பீடு காரணம், ஒரு வாழ்க்கையை பார்க்குறேன் நான். இந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது, எப்படி வாழ்கிறது, எப்படி வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன். எல்லா சமூகத்திற்கும் அதற்குண்டான சிறப்பு இயல்புகள் இருக்குது, அதற்குண்டான பலவீனங்கள் இருக்குது. எந்த சமூகமும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. நான் ஒரு படைப்பிலக்கியவாதிங்கிறத தாண்டி ஒரு ஆய்வு பண்பாட்டோட ஒரு ஜாதியின் மீது கருணையோட எழுதுனேன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதியின் மீது விமர்சன கண்ணோட்டத்தோடு நான் எழுதுகிறேன். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியலன்னா கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அம்மாசி அன்னைக்கு பிறந்த அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் சமூகத்தின் மீதும், சக எழுத்தாளர்கள் மீதும், சக அரசியல் கட்சிகள், சக
கொள்கையுடையவர்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாதவர்கள் கடைசியில் என்ன சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னு இந்து ஜாதியில் பிறந்தேன் அப்படின்ட்டு அதை நான் திருத்திக்க முடியாது. அந்த ஜாதியால் நான் வாழ்கிறேனான்னு ஒரு முக்கியம். இதை குற்றம் சாட்டுகிறவர்களும் தங்களுடைய குடும்ப அளவில் வீட்டளவில் தன்னளவில் பல மடங்கு ஜாதிக்கு உள்ளே இருந்து வாழ்கிறாங்க. ஜாதியை துறந்தவன் அப்படின்னு எனக்கு ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்கள். அதுக்கு எதிராக நான் என்னுடைய வாதங்களை வைக்கிறேன். ஒரு ஒரு இலக்கியவாதியுடைய பேர் சொல்லுங்கள், ஜாதியை துறந்த எழுத்தாளர்னு. எல்லாரும் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. சில விஷயங்களை நீங்கள் கழுவி சுத்தப்படுத்த முடியாது. எது ஆனால் இந்த மனோபாவம் இன்னொரு மனிதனுக்கு எதிராக இருக்கிறதா, அநியாயம் செய்கிறதா, கெடுதல் செய்கிறதா, தீங்கு செய்கிறதாங்கிறதா நம்ம கவனிக்கணும். என் எழுத்து மூலமாக என்னுடைய எழுத்துக்கு பதில் சொல்ல ஒரு ஒரு வாய்ப்பும் வக்குமற்று போனவர்கள் என் மீது வைக்கிற குற்றச்சாட்டு இந்த ஜாதி குற்றச்சாட்டு. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்துத்துவான்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் என் மீது வைக்கிற குற்றச்சாட்டை வந்து திருப்பி 10 மடங்கு அதிக தீவிரத்தோடு அவர்கள் மீது நான் வைக்க முடியும். நான் அதை விஷயங்களை பொருட்படுத்தாமல் போயிட்டுருக்கனால தான் நான் அடுத்த வேலை செய்ய முடியுது. அடுத்து உங்களுடைய வாழ்க்கை சார்ந்தே பேசுகிறப்பங்க, நீங்கள் கணிதம் படித்தவர், ஆனால் உங்களுக்கு இப்போ பின்புறத்தில் கூட ஏராளமான மரபிலக்கியங்கள் தமிழினுடைய சொத்துக்கள் இருந்துகிட்ருக்கு. ஒரு நேர்காணலில் நீங்கள் சொன்னீங்க, நான் கணிதம் படித்ததுனால மரபிலக்கியங்களை ரொம்ப இலகுவாக என்னால் அந்த கணித சூத்திரத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன் அப்படின்னு, அது எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா? அதாவது கணிதம் என்பது இட்ஸ் நாட் அப்ராக்சிமேஷன், இட்ஸ் அக்குரசி. ஒரு படைப்பிலக்கியவாதி ஒரு எழுத்தாளன் மொழியை அக்குரேட்டாக கையாளணும், தோராயமாக கையாளக்கூடாது. உங்களுக்கு காஃபி சாப்பிடுகிற போது ஆனந்தமாக இருக்குது, இப்போ எனக்கு தேவையாக இருக்குது ஒரு காஃபி அல்லது ஒரு டீ, இதமாக இருக்குது. இது இதமாக இருக்குது நல்லா இருக்குங்கிற சொற்கள் பயன்படுத்துகிற இடத்துல நீங்கள் பிரம்மானந்தமாக இருக்குன்னு ஒரு சொல்ல பயன்படுத்தலாம். நான் உடனே வந்து பிரம்மானந்தம்னா என்ன, எனக்கு பிரம்மானந்தம்னா என்னன்னு தெரியாது. பிரம்மா கூட்டல் ஆனந்தம், இது மாதிரி மிகை சொற்களை கையாண்டு கையாண்டு இந்த மொழிக்குள்ள ஒரு விதமான அந்த நீர்த்து போன தன்மை வந்து சேர்ந்துருச்சு. பெரும்பாலும் வணிகம் சார்ந்த எழுத்தாளர்கள், தொடர்கதை எழுதுகிறவங்க, அப்புறம் பலர் வந்து அந்த கிளீஷேன்னு சொல்கிறோம் இல்லையா, திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர்களை மீண்டும் பயன்படுத்துவது, இருதலை கொள்ளி அரும்பு போல் அப்படிங்கிற மாதிரி மரபு சார்ந்த ஓமைகளை பயன்படுத்துகிறத தவிர்த்துட்டு இதெல்லாம் தாண்டி போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் புழக்கத்தில் இல்லாத சில சொற்களை திரும்பவும் பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழில் பனுவல்னு ஒரு சொல் இருக்குது. பனுவல்னா நூல், புத்தகம். 1000 முகத்தான் அகன்றதாயினும் 1000 அன்றேல் பனுவல் அன்றுங்கிறது சூத்திரம். இப்போ நான் வந்து சொல்வனம் இணையதளத்தில் ஒரு தொடர் கட்டுரை எழுதுகிறேன், கட்டுரை தொடர் எழுதுகிறேன், அதுக்கு பனுவல் போற்றுதும் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறேன். நண்பர்கள் கேட்டாங்க, சார் பனுவல் போற்றுதும்னா விளங்காத, படிக்கிற போது விளங்கிக்குவான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கணிதம் பயின்ற காரணத்தினால இதனுடைய மாற்று ஏற்பாடுகளை யோசிக்கிறேன். ஒரு பேராசிரியர் சொல்லுவார், சங்க இலக்கிய காலத்தில் தென்னை இல்லைன்னு சொல்லுவார். நான் கணிதம் பயின்ற காரணத்தினால் நான் என்ன, நான் வந்து எனக்கு வேறு வழியில் அதுக்கு வர முடியுமான்னு யோசிப்பேன். நான் தென்னைங்கிற சொல்லுக்கு மாற்று சொல் என்ன, சங்க இலக்கியம் பயன்படுத்தியிருக்குதா, தென்னைக்கு தெங்குன்னு ஒரு சொல் இருக்குது. இது இதை பயன்படுத்துவதன் மூலம் மொழிக்குள்ள ஒரு துல்லியத்தை நம்ம கொண்டு வர முடியும். இறந்து போன சொற்கள் இல்லை, பயன்படுத்தாமல் மூலையில் குண்டா மாதிரி சட்டி மாதிரி கிடக்கிற சொற்களை நம்ம திரும்ப திரும்ப மொழிக்குள்ள புழக்கத்தில் கொண்டு வர முடியும், கொண்டு வரணும், கொண்டு வர. அது இதை வந்து படைப்பிலக்கியவாதி தான் செய்ய முடியும். ஆராய்ச்சியாளர்கள் 100 வருஷத்துக்கு பழைய மொழியை பயன்படுத்துகிறாங்க. பல்கலைக்கழக ரிசர்ச் தீசிஸை வாசித்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டி சென்றார்னு சொன்னான்னா இன்றைய பிஹெச்டி எழுதுகிறவங்க வந்து சுட்டி சென்றார் தான் எழுதுகிறாங்க. சுட்டி சென்றாருங்கிற மொழி வந்து படைப்பிலக்கியவாதி பயன்படுத்துவதில்லை என்று. அப்போ அவங்க வந்து கான்டெம்பரரி லிட்ரேச்சர் படித்தா தான் இந்த படைப்பிலக்கியவாதி எழுத்தாளன் பயன்படுத்துகிற மொழி என்னங்கிற அறிவு அவனுக்கு வரும். இந்த மொழியை வந்து யார் அடுத்த 100 ஆண்டுக்கு கடத்துகிறாங்க, 2000 வருஷமாக 3000 வருஷமாக நமக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிற இந்த மொழியை, சங்க இலக்கியம் பயன்படுத்தின மொழி, திருக்குறள் பயன்படுத்தின மொழி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பயன்படுத்தினது, சமயக்குறவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பயன்படுத்தினது, கம்பன் பயன்படுத்தினது, பாரதி பயன்படுத்தினது, இப்படி மொழி தாண்டி தாண்டி ஒவ்வொரு 100 ஆண்டும் தாண்டி வருது இல்லையா. இதை செய்கிறவன் கவிஞன், எழுத்தாளன். இப்போ வாழுகின்ற இந்த மொழியை அடுத்த 100 ஆண்டுக்கு நாங்கள் கடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் பொறுப்போடு செய்ய வேண்டியிருக்கு. இந்த துல்லியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா இந்த மொழியை நீங்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கடத்துகிற முயற்சியில்
தோல்வி விட்டவர்களாக ஆவீர்கள். நான் ஒரு 100 சொற்களை வந்து நான் திரும்பி, இது எதுவும் என்னுடைய கண்டுபிடிப்பு கிடையாது, நான் இருக்கிற சொல்லை எடுத்து திரும்ப வைக்கிறேன். நான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் வேணும்னு செய்கிறேன். நான் ஒரு திமிரோடு செய்கிறேன். நான் இந்த சொல்லத்தையே போடுவேன். உனக்கு புரிஞ்சுதா புரியலையாங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. இப்போ இந்த கடந்த 3 மாதத்துக்குள்ளே போருக்கு பின் வந்த ஈழத்து இலக்கியம் நான் ஒரு 10 புத்தகம் படிச்சுருக்கேன். சயந்தனுடைய ஆறாவடு, சயந்தனுடைய ஆதிரை, குணா கவியழகனுடைய அஞ்சுண்ட காடு, விடமேறிய கனவு, தமிழ்நதியினுடைய பார்த்தீனியம் தொடர்ந்து வாசிச்சுட்ருக்கேன். நான் எனக்கு தோணுச்சு, இந்த நூல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஈழத்து தமிழ் சொற்களை மாத்திரம் தொகுத்தா 50,000 சொல் வரும். இது எந்த சொல்லும் தமிழ் அகராதி குழுக்குள்ளே இல்லாத சொல். அந்த சொல்லை புறக்கணிக்க முடியுமா நீங்கள்? உங்களுக்கு வந்து சில பரவலாக வாசிக்கப்படுகிற எழுதப்படுகிற எழுத்தில் இஃப் யூ ஃபீல் யூ ஆர் கம்ஃபர்டபுள், ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டூ இட். அதே படிச்சுட்டு இருக்கேன். அகிலனை படிங்க, பார்த்தசாரதியை படிங்க, மூவாவை படிங்க, கோவிமணி சேகரன் படிங்க, சந்தோஷமாக இருங்க, சாண்டில்யன் படிங்க. பட் அந்த நான் பிச்சைமூர்த்தி ஒரு இடத்துல சொல்லுவார், மொழிக்குள்ளே செயல்படுவது என்பது ஹைவேயில் ட்ராவல் பண்ணுறதல்ல, அது பாதை தெரியாத காட்டுக்குள்ளே பயணம் போகிறது. இந்த பாதை தெரியாத காட்டுக்குள்ளே தான் இந்த பிரதேசம் சார்ந்த தன்னுடைய கம்யூனிட்டி என்று பேசப்படுகிற விஷயத்தெல்லாம் செய்கிறவனா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்கே போனால் தான் புதுசாக என்ன கொடி இருக்குது, புதுசாக என்ன செடி இருக்குது, புதுசாக என்ன தாவரம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எத்தனை மீன்களுடைய பேர் தெரியும் உங்களுக்கு? யூ நோ இட் பை எ சிம்பிள் வேர்டு, ஃபிஷ். ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை. சங்க இலக்கியம் 24 மீன்கள் பேரை தான் குறிப்பிடுது. பள்ளி இலக்கியங்கள் 99 மீன்கள் பேரை, நன்னீர் வாழ் மீன்களை குறிப்பிடுது. சங்க இலக்கியம் கடல் வாழ் மீன் பேர்களை 24 குறிப்பிடுது. ஸோ இப்போ மொத்தம் பாண்டிச்சேரி கடற்கரை, தூத்துக்குடி கடற்கரை, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடற்கரைகள்லாம் 24 மீன் தான் இருக்கா? ஒருத்தர் 60 கிராமங்களில், மீனவர் கிராமங்களில் ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணி 800-900 வகையான மீன்களுடைய பெயர்கள் சொல்கிறாரு. ஸோ இவரை வந்து இவருடைய ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கிறதுக்கு இந்த மீன் பயன்படுத்துகிறாருன்னு சொல்ல முடியாது. எனக்கு இதெல்லாம் மொழிக்கு கிடைத்து கொண்டிருக்கிற செல்வம்னு நினைக்கிறேன். நான் இந்த செல்வத்தை இழப்பதற்கு ஒரு தனி மனிதனாகி ஒரு தமிழனாகிய நான் தயாராக இல்லை. ஸோ எல்லா இனப்பிரிவுகளுக்குள்ளே இருந்தும், தொழில் பிரிவுகளுக்குள்ளே இருந்தும், பிரதேச பிரிவுகளுக்குள்ளே இருந்தும் உண்மையான தமிழ் மொழியுடைய சாரம் மிகுந்த மொழி வருவது தான் இந்த மொழிக்கு சிறப்பு. இந்த மொழிக்கு அது பெருமை தான் சேர்க்கும். இவங்க அதை குறுக்க பார்க்குறாங்க. அது இவங்களுடைய கையாலாகத்தனத்தினுடைய வெளிப்பாடே அன்றி இது ஒரு நேர்மையான விமர்சனம் இல்லைன்னு நான் அதை டோட்டலி நான் அதை புறக்கணிச்சிட்டு தான் மேற்கொண்டு போகிறேன். விமர்சனங்கள் சார்ந்து பேசுகிறப்ப, உங்களுடைய படைப்புகள் சார்ந்து பேசுகிறப்ப நீங்களே ஒரு முறை குறிப்பிட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு விமர்சகர் இருக்கிறார், ஒரு எடிட்டர் இருக்கிறார், ஒரு படைப்பூக்கம் செய்கிற ஒரு கிரியேட்டர் இருக்கிறார் அப்படின்னு. இப்போ உங்களுடைய மதிப்பிடலில் உங்களுடைய படைப்புலகம் சார்ந்தும் சில கேள்விகள் ஒரு சின்ன பிரேக்குக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம் சார். திரு நாஞ்சில் நாடன் அவர்களோடு தான் ஒரு நேர்காணல். சில பகுதிகள் உங்களுக்கு தெரிந்த விஷயமாக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி ஒரு விமர்சன பூர்வமாக இந்த தமிழ் இலக்கிய உலமாக இருக்கலாம், விமர்சன போக்குகளாக இருக்கலாம், அல்லது அவருடைய எழுத்துக்களை பற்றிய மதிப்பீடுகள் பற்றியதாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் சில சுவாரஸ்யமான தருணங்கள் காத்திருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்து